சிறு வயசுலேருந்து நான் அவரை பார்த்து ரசிச்சிருக்கேன். நான் இன்ஃபேக்ட் அவருடைய வசனங்களெல்லாம் பேசி பரிசெல்லாம் வாங்கியிருக்கேன் பள்ளிக்கூடத்தில். அவரோட ரொம்ப ஈடுபாடு கிட்டத்தட்ட ஒரு 1950 எங்கள் காம்பவுண்டில் வந்து ஒர்க் பண்ண வந்தார். பராசக்தி பார்ட்னர்ஷிப் ப்ரொடக்ஷன் பராசக்தியில் ஒர்க் பண்ண வந்தார். அதிலிருந்து எங்களுடைய தொடர்பு வியாபாரத்துக்கு அப்பாற்பட்டும் நட்பும் இதுவும் இருந்தது. இன்றைக்கி 75 வருஷமாக இன்றைக்கி இந்தியாவிலேயே ஓல்டஸ்ட்டு ஃபிலிம் ஸ்டுடியோ நடந்துக்கிட்டு இருக்கு எங்கள் ஸ்டுடியோ, ஏவிஎம் ஸ்டுடியோன்னு சொன்னால். அதில் முக்கியமாக பல பேர் காரணமாக இருந்தாலும் அதில் முக்கிய காரணம் கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட நெருக்கம் எங்களுக்கு. அதவர்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ஏந்திரிக்க நடக்க முடியலைன்ற ஸ்டேஜ் வர வரையிலும் யார் வந்தாலும் ஏந்திரிச்சு நின்று கும்பிடுவார். அப்படிப்பட்ட ஒரு பண்புள்ள மனுஷனை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஆக்சிடெண்ட் ஒன்று ஆகி போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தேன். அதில் தினத்தஞ்சியில் பை மிஸ்டேக் ஒரு சின்னதாக ஒரு நோட் ஒன்று போட்டாங்க, ஆக்சிடெண்ட் ஆகி ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு. அதை வந்து சண்முகநாதன் கொண்டு வந்து கலைஞர் ஷேவ் பண்ண உட்காந்துருக்கும் போது கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. கொடுத்த உடனே ஃபோனை போடுன்னு சொல்லி ராமச்சந்திராவுக்கு போட்டுட்டார். என் டாக்டர் உஷா அந்த ஃபோனை எடுத்தார். எடுத்தோடனே என்னம்மா ஆச்சு என்னென்னா, இந்த மாதிரி அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகிருக்கேன், யார் அட்டன் பண்ணுறாரு? டாக்டர் மார்த்தன், ரொம்ப சந்தோஷம், நான் என் அப்பாட்ட சொல்லி இன்றைக்கி ஈவினிங்காவது நாளைக்காவது நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். அவர் ஃபோனில் பேசியிருந்தாலே எனக்கு பெரிய விஷயம். ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டு அந்த ஃபார்மாலிட்டி பார்க்க கொஞ்சம் நேரத்தில் முத்தையான்னு ராமச்சந்திராவில் ஒர்க் பண்ணுற ஒரு அசிஸ்டண்ட் ஒருத்தர், அவர் வந்து ஓடி வந்தார். வந்து கலைஞர் கிளம்பிட்டார், உங்களை பார்க்க வந்துக்கிட்டு இருக்காருன்னு நான் ஷாக் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு வந்து வந்த உடனே சொன்னார், வீல் சேரில் தான் வந்தார். வந்தோடனே சொன்னார், நான் ஷேவ் பண்ண உட்காந்தேன், உனக்கு அடிபட்டதுன்னோட மனசு கேட்கலை, நேராக கிளம்பி வந்துட்டேன் நான். அப்படிப்பட்ட ஒரு மனித நினைவே உள்ள ஒரு மனுஷனை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப பிரியமாக இருந்தார். என் லைஃப்பில் நான் மறக்க முடியாத மனிதர்களில் ஒருத்தர் அவர் அப்படின்னு சொன்னால் அது மிகையாது. அப்படிப்பட்டவர்களுடைய நினைவு ஒரு வருஷன்றது என்னமோ எனக்கு அந்த ஃபியூனரல் போயிருக்கும்போது அவர் காஃபின் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு, ஐயோ இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாமே இவர்னு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை என்னை இழந்துட்டோம் நம்ம. ஒரு நல்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு எழுத்தாளராக, ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக, ஒரு டைலாக் ரைட்டராக, ஒரு லிரிக்ஸ்டாக, பாவ மன்னிப்பில் 2 பாட்டு, பூமாலை நீயே என் புழுதி மண் மீது இருந்தாய் என்ற பாட்டு டியூன் வந்து ஒரு ஹிந்தி டியூனு, அதை ரெண்டு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய 2 கவிஞர்களால் எழுத முடியல அப்படின்னு சொன்ன உடனே இது மாறதாக மாற்றி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நீங்கள் அந்த தத்தகாரத்தை எழுதி கொடுங்கன்னு டாக்டர் சுதர்சன் மாஸ்டர்கிட்ட நீங்கள் எழுதி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போய் ஒரு நாள் ராத்திரி உட்காந்து எழுதி அடுத்த நாள் காத்தால் கொண்டு வந்து பாட்டை கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல லிரிக் ரைட்டர், எல்லா விஷயத்தையும் எல்லா சகலகலா வல்லவன் அப்படின்னு சொன்னால் திரையுலகத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது கலைஞர் தான். அவருக்கு இருக்கிற அளவுக்கு இந்தியாவில் எந்த சீஃப் மினிஸ்டரும் இத்தனை இதுலேயும் பார்க்கக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டர் பார்க்க முடியாது. மனித நேயமும் சரி, எழுத்தாலேயும் சரி, ஸ்க்ரீன் பிளேலேயும் ரைட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் சரி, பிரத்யாருக்கு மரியாதை கொடுக்குறதுலேயும் சரி, எல்லா விதத்துலேயும் அவருக்கு ஈக்குவலாக ஒருத்தரை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை நம்ம இழந்துட்டோம். ஒரு வருஷம் ஓடி போயிடுச்சு, அவர் நினைவு மாத்திரம் என்றைக்கும் மறக்க முடியாது.